ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ திருச்சி சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து பிடிச்சி நான் வந்து இது யோசித்து எடுத்து ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்க பாதை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அப்படின்ற விஷயம். ஸோ யூடியூப் வந்து வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வியூஸ் போவோம் எனக்கு நம்ம சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கும் வந்து பெரிய 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 தேங்க்ஸ். பிகாஸ் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் வரும் நான் சத்தியமாக வந்து நான் யூடியூப் ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருச்சியில் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள், சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கோயிலுக்கு போகிறோம் அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராவான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி தோணும், அந்த டெம்பிள் போகிறீங்க எப்படின்னு உங்களுக்கு தோணுமோ, ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கேன். பிகாஸ் வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக்லாம் ரொம்ப ஆட் பண்ணாமல் அந்த டெம்பிள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரில. ஸோ சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்போ வாங்க நம்ம திருச்சி சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். வாங்க போகலாம். வணக்கம். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப 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 ஃபேமஸான கோவில். நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றணுன்னாக்கா நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு பிரம்மபுரீஸ்வரர், அதாவது பிரம்மனுக்கு வந்து வரம், சிவன் வந்து வரம் கொடுத்த இடம். ஸோ அதனால் சிவன் மூலஸ்தான சிவனுக்கு வந்து பிரம்மபுரீஸ்வரர், அம்மைக்கு வந்து பிரம்மாம்பிகைன்னு சொல்லிட்டு பேர். பிரம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிற ஒரே கோவில் இது தான். Come on. Ready. ஆமா டாடி பாத்தியாமா வேற லெவல் பண்ற. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கடா. இங்க வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு வாங்கி வந்தோம்னாக்கா சீக்கிரம் நம்மள எல்லாமே எந்த ஒரு நெகட்டிவ் எதனா இருந்துச்சுன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக மாறுன்றது ஒரு ஐதீகம். கொரோனாவால் ஜாதகத்தை வந்து சுவாமி சன்னதிக்குள்ளே வைக்கல, அவருக்கு நேராக வச்சு கொடுக்குறாங்க. இங்கே பிரசாதம் வந்து மஞ்சள் தான் பிரம்மர்கிட்ட. ஸோ ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி இருக்குது. நிறைய வந்து சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மெயின் சன்னதியில் வந்து பிரம்மபுரீஸ்வரன் பிரம்மா தேவனும் இருக்கார். கோவிலுக்கு சைடில் வந்து பிரம்மாம்பிகை கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரு தடவை திருச்சிக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் பிரம்மபுரீஸ்வரர், அதாவது சமயபுரத்தம்மன் கோவில்லேருந்து 18.5 kilometers தான் டிஸ்டன்ஸு. ப்ளஸ் வந்து நீங்கள் அங்கே வர வழியில் பாபா சன்னதியும் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அட் அ ஸ்ட்ரெச் அங்கேருந்து எடுத்தீங்கன்னா லைனாக பார்த்துட்டு வரலாம். நீங்களும் வாங்கி வைக்கிறாள் தானே? பார்த்து சொல்லுமா 20 ரூபாய்க்கு. இங்கேருந்து விஸ்வநாதர் கோயிலுக்கு எந்த ரூட்டு? இப்படி எப்படி தான் பண்ணுமா? எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க இது? எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க? வந்து கருடக்கிழங்கு. இதில் வந்து நம்ம வீட்டு வாசலில் கட்டினோம்னா ரொம்ப விசேஷம். 20 ரூபீஸ்க்கு வாங்கினோம், 30 ரூபீஸ்க்கு வாங்கினோம். பெருசும் இருக்குது. ஸோ இது வந்து பிள்ளையாரப்பா, இது வந்து நம்ம வாசலில் கட்டினோம்னாக்கா கருடனுடைய நிழல் மாதிரி கீழே விடுமா. எந்த தோஷமும் வீட்டில் கெட்டது
எந்த இதுவும் நாகதோஷம் எந்த தோஷம் வீட்டில் அணுகாமல் பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பிக்கையாக வாங்கியிருக்கேன். இது ரொம்ப 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 விசேஷமான கோயில். நம்பிக்கையாக போகிறவங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். சுபம் சுபம் சுபம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகாசா நல்லூர்.